ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கீக்கி டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான எங்களுடைய கார்டன் டூர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நீர்த்தேக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பேக் சைடில் இந்த கண்மாய் இருக்குதுங்க. கண்மாய் அப்படின்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம மழை பொழியுது இல்லையா, அந்த நல்ல நீரை வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி கண்மாய்கள்லாம் அமைச்சு நிறைய கிராமங்களில் சேமித்து வச்சுப்பாங்க. இந்த தண்ணியை அவங்க வந்துட்டு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்கங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை வந்துட்டு ஒரு 5 to 6 months வந்து இந்த தண்ணி இங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போது மீன்கள் வந்து இதில் வளர்க்குறாங்க. இந்த மீன்களை வந்து அவங்க ஏலத்துக்கு விடும்போது அவங்களுக்கு ஒரு 4 to 5 lakh கூட அவங்களுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய நீர்த்தேக்கம். இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் பிடிச்சி ஏலத்துக்கு விடும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேங்க. இவ்வளோ மழை நீரை எப்படி ஒரே இடத்துல சேகரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பொழிகிற அந்த மழையை வந்துட்டு ஒரே வடிகால் வழியாக இந்த கண்மாயை வந்து அடைகிற மாதிரி அவங்க வழி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபில் ஆகும்போது அதை வந்து இன்னொரு கண்மாய்க்கு வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க. ஸோ இது ஃபுல்லாகி உங்களுக்கு ஊருக்குள்ளே தண்ணி வரும், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைடு உள்ள பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு 3 sides இந்த கண்மாயோட வியூ தான் இருக்கும். மார்னிங் எழுந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு வியூவாக தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோஸ் செடிகள் எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டு பேக் சைடு வச்சுருக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு டெய்லி பூக்கிற மாதிரி 7 days ரோஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து டெய்லி பூக்கள் இருக்கும்போது உங்களுக்கு மார்னிங் எழுந்து அதை பார்க்கும்போதே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதனால நாங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி தாங்க வச்சுருக்கோம். நிறைய செடிகள் இல்லைனாலும் ஓரளவு செடிகள் வந்து இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்கோங்க. கடையிலேருந்து நீங்கள் ரோஸ் பிளான் வாங்கும்போது அதனுடைய மொட்டுகளாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் ரொம்பவே பெரிதாக இருக்குங்க. வீட்டில் வச்சு வளர்க்கும்போது அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணும், பொதுவாகவே பிளான்ஸ்க்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணணும் அதோடைய வளர்ச்சிக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்கமிங் வீடியோஸில் அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோங்க. வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நிறைய செடிகள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் ஒரு 2 செடிகள் பற்றி மட்டும் நம்ம பார்த்துடலாங்க. இந்த செடியோடைய பேர் வந்து பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்குங்க. இந்த செடியினுடைய மொட்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குங்க. பட் இதோடைய ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட் கலரில், ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸில் தாங்க இது பூக்கள் கொடுக்கும். இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமிக்கு வச்சு வழிபடுறதுக்கெலாம் உகந்த ஒரு பூங்க. இந்த பூக்கள் வந்து கண்களில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இதழ்களை வந்து நீங்கள் இரவு படுக்க போகும்போது உங்களுடைய கண் இமைகளில் வச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு கண்களில் உண்டாகக்கூடிய கண் எரிச்சல், கண்களில் நீர் வடிதல் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சரி பண்ணும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த பூக்களுடைய மொட்டுகள் பாருங்கள், இப்படி தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 4-5 days அது வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து கொடுத்துருங்க. இந்த பிளான்ட் நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் வாங்கி வச்சு ஒரு 3 months இருக்குங்க. ரொம்ப சின்ன ஒரு சைஸில் தான் நம்ம இந்த செடியை வந்து வாங்கி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்துடுச்சுங்க. இதே பாரிஜாதம் ஃப்ளவர் பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் இன்னொன்று கூட இருக்குங்க. பட் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப்ல வந்து வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. பட் பூக்கள் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இந்த செடியில் நிறைய பூக்கள் பூக்க ஒரு சிம்பிளான டிப் சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்தோலை வேஸ்ட் ஆக்காமல் அந்த தோலை நீங்கள் ட்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த செடியோட வேரில் நீங்கள் வச்சுட்டு வரும்போது இந்த செடியோட க்ரோத்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நிறைய பூக்களும் உங்களுக்கு தருங்க. இந்த பாரிஜாதம் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்ஸ்லேருந்து தாங்க ப்ராபிகேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு செடியிலேருந்து நிறைய செடிகள் வந்து உருவாக்கிக்க முடியுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான பிளான்ட்டுங்க. பிடிச்ச கீரை தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த கீரை செய்கிறதுக்காக 1 month முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தண்டுகள்லாம் தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. பட் நான் அதில் ஒரு 3 தண்டை மட்டும் எடுத்து வச்சு விட்டுருந்தேங்க. 1 monthly பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு 6 feet அளவுக்கு அது வளர்ந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கீரையை வீட்டிலேருந்தே பறித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. இந்த கீரையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இம்யூனிட்டி இல்லாத குழந்தைகளுக்கு இந்த கீரையை நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக பூஸ்டப் ஆகுங்க. அது இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக அல்சருக்கெல்லாமே இது ஒரு நல்ல மருந்துங்க.
பிளட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கீரையை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த கீரை வந்து கொடுக்குங்க. இந்த மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூ வந்து இந்த கீரையில் இருக்குங்க. இந்த பிளான்ட்டுக்குன்னு மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் தரையில் தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு சின்ன தொட்டியிலையோ இல்லைனா க்ரோ பேக்கில் கூட வச்சு இதை நீங்கள் வளர்க்கலாங்க. செடிகளில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல், இலை சுருட்டல் நோய், வெட்டிக்கிளிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் எடுத்துக்கோங்க. இந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ml நீங்கள் வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க, 10 ml சோப் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் 1 liter தண்ணியில் மிக்சப் பண்ணிக்கோங்க. இந்த கரைசலை 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த இலைகள் மேலே தெளிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோங்க. இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.